நடப்பாண்டு மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை வங்கியில் 2 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு வட்டிக்கு வட்டி விதிக்கப்படும் கூட்டு வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் கடன் தவணையை செலுத்த சலுகை அறிவிக்கப்பட்ட 6 மாதங்களுக்கும் வட்டிக்கு வட்டி வசூலிக்கும் கூட்டு வட்டியை தள்ளுபடி செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணையின் போது கூட்டு வட்டியை தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதன்படி நடப்பாண்டு மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு கடன் மீதான வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி 2 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றவர்கள் பயன்பெறுவார்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன், வீட்டுக்கடன், தனிநபர் கடன், கிரெடிட் அட்டை கடன், வாகன கடன் பெற்றவர்களுக்கு வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே சமயம் சலுகை வழங்கப்பட்ட காலத்தில் முறையாக கடன் தவணை செலுத்தியவர்களுக்கு அவர்கள் செலுத்திய வட்டிக்கு வட்டித் தொகையானது அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.